சில வேலைகள் வந்து நிரம்ப பேர் ஆசைப்படுவாங்க, இந்த வேலைக்கு போகணுமென்றது கனவாக வச்சிருப்பாங்க. அதில் ஒரு துறை தான், ஒரு வேலை என்றால் லெக்சர், விரிவுரையாளர் ஆகணுமென்றதே கனவாக இருக்கு. நிரம்ப பேர் இது பற்றி நிரம்ப கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதை பற்றி வீடியோ போடுங்கன்ட்டு கணக்கு கேள்விகள் வந்திருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் டிலே பண்ணி கொண்டு வந்தேன்னா இதை பற்றி ஜெனியூனாக ஒரு ரிவ்யூ, இதை வேலைக்கு போகிறதுண்டு அப்படி ரெடி ஆகணும், இதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டின்றதை பற்றி நான் கதைக்கிறேன். இப்போ விரிவுரையாளர்ன்றோடே நம்ம பலரும் நினைக்கிறது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது அரசு பல்கலைக்கழகங்களில் இருக்கிற ஜாப், ஏன்னா நல்ல சேலரி இருக்குது, நல்ல சேலரி ஸ்கேல் எடுக்கிறாங்கன்றதும் ஒரு இம்ப்ரெஷன், அதே நேரம் நல்ல மரியாதை இருக்கிறது என்றதும் ஒரு இம்ப்ரெஷன். அதால் கணக்கு பேர் லெக்சரர் ஒன்று கவர்மெண்ட் செக்டரை தான் டார்கெட் பண்ணி கதைப்பாங்க. ஆனால் நான் நீங்கள் ப்ரைவேட் செக்டரை பற்றியும் கதைக்கிறேன், முதல்ல கவர்மெண்ட் செக்டரை பற்றி கதைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் போகிறேன்டா, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்கூட நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எஸ்ஓஆர்என்டி இருக்கிற, அதாவது ஸ்கீம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற, அதை நீங்கள் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க என்ன விதமான க்ரைட்டீரியாஸ் இருக்கிறதுண்டு. இப்போ ஒரு லெக்சரராக கால் பண்ணக்குள்ள பல கேட்டகரிஸில் வந்து கால் பண்ணுவாங்க. முதலாவது நிலை வந்து லெக்சரர் ப்ரொபேஷனரி, அதுக்கு பிறகு சீனியர் லெக்சரர் ரெண்டு கால் பண்ணுவாங்க, அல்லது சீனியர் லெக்சரர் அன்கன்ஃபர்ம்டு ரெண்டு கால் பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர்ன்ட்டு பல வெரைட்டிஸ்லேயுமே வந்து என்னென்னு சொல்கிற அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க. ஒரு டிகிரியை வச்சுக்கொண்டு நாம் ஒரு விரிவிளையாடலாக முதல் படியை எடுத்து வைக்கிறதாண்டாக வந்தால் நம்ம இந்த லெக்சரர் ப்ரொபேஷனரி என்றதுக்கு தான் நாம போகலாம். ஸோ லெக்சரர் ப்ரொபேஷனரியாக இருக்கக்குள்ள வந்து இருக்கிற என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு ஆனர்ஸ் டிகிரி வந்து கேட்பாங்க, SLQF மட்டம் 6 கேட்பாங்க, அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்புண்டு கேட்பாங்க, அதுக்கு பிறகு லோவர் இருந்துண்டா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் சில நேரம் வந்து SLQF 5 இருந்து அதில் மாஸ்டர்ஸ் வந்து 2 வருடத்துக்கு குறையாத மாஸ்டர்ஸ் கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு க்ரைட்டீரியா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் எதிர்பார்க்குறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தகைமைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அதிசயம். இப்போ நான் வந்து 3 வருஷம் டிகிரி தான் முடிச்சுட்டு இருக்கேன், லெக்சரர் ஆகலாமான்ட்டு அங்கே க்ரைட்டீரியாஸ் பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட தகைமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம். இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கும்போது இப்போ அங்கே மார்க்ஸ் போடும்போது இப்போ க்ரைட்டீரியா 1, 2, 3 அண்ட் இருக்கக்குள்ள முதலாவதே வந்து ஒரு டிகிரியில் ஆனர்ஸ் செய்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்பர் எடுத்துக்கொண்டு இருக்கக்குள்ள ஒரு ஆள் வந்திருந்தா அவங்களுக்கும் மார்க்ஸ் கூட வரும், அவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். நாம் என்னதான் ஒரு லோவர் எடுத்துகிட்டு ஒரு மாஸ்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு சண்டை பிடிக்க இயலாது வந்து, ஐயோ எனக்கு மாஸ்டர்ஸ் இருக்குது பட் அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் இல்லைன்னு. என்னடா முதலாவது ப்ரொபேஷனரிக்கு இருக்க ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் அதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் போகிறது அடுத்த கட்டம் லெக்சர் அன்கன்ஃபார்ம் மேத்தமெட்டிக் பொசிஷன்டா வந்து நீங்கள் ஒரு PhD காட்டி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது இது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். ஆனாலும் வந்து இப்போ பலரும் வந்து பல யூனிவர்சிட்டிஸில் படித்து கொண்டிருப்பாங்க, நான் இங்கே போகலாமா இல்லையாண்டா நான் ஜெனியூனாகவும் சில விஷயங்கள் சொல்லணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் லெக்சரர் ரிக்ரூட்மெண்ட் வந்து எந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதுன்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன சவால்கள் இருக்கிறது தானே, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ அவங்க அவங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், சில ப்ரிஃபரன்சஸ்ன்றது இருக்கும், அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணுமெண்டா நம்மகிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும், நம்மகிட்ட ரிசர்ச் பப்ளிகேஷன் உங்கள்கிட்ட நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கணும் என்று இருந்தால் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முயற்சி எடுத்து செய்து உங்களால் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் அப்படியேண்டா நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன், நான் என்னட்ட நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கு, என்னால் லெக்சரர் ஆகலாது என்று ஆகலாதா என்று கேட்டால் தாராளமாக வந்து இருக்குது. நீங்கள் மேபி அந்த டைம் விளையாடி இருக்கலாம், உங்கள்கிட்ட நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கலாம், அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குமாண்டா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு துறை வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கிறது தான் தனியார் துறை. தனியார் துறைன்றது உங்களோட ஸ்கில் இருக்கா வாங்க, உங்களோட நாலேஜ் இருக்கா வாங்க, உங்கள்கிட்ட வந்து உங்களோட இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, உங்களால் டீச் பண்ணுறதுக்கு ஏழுமா இருக்குண்டா கட்டாயமாக உங்களுக்கு வந்து தனியார் துறை வாய்ப்புகளை வழங்கும். ஸோ லெக்சரர் என்ற கனவுக்கு வந்து கட்டாயமாக அந்த துறை வாய்ப்பு பழக்கும். அதால் நான் கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே நான் போவேன் இதுக்குள்ளே தான் போவேன் என்று இருக்காமல் நீங்கள் லெக்சரர் ஆகலாம். ஆனால் நான் சொல்ல வர விஷயம், ஒரு வேலைக்காக மட்டுமே டார்கெட் பண்ணி படிக்கிறது வந்து ரிஸ்க். சப்போஸ் அது நமக்கு கிடைக்காம போனால் அந்த ஏமாற்றம் வந்து நம்மளை அடுத்த முயற்சி எடுக்க தூண்டாது. ஸோ சரியாக யோசிச்சு சரியானதை செய்யுங்க.